திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி மாநகரில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாநகராட்சி அரியமங்கலம் கோட்ட அலுவலகத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக திருச்சி எடத்தரு அண்ணா சிலையில் இருந்து அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக அரியமங்கலம் கோட்ட அலுவலகத்தில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கமலக்கண்ணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளருடன் இரண்டு பேர் மட்டுமே அனுமதி என்பதால் அதிமுக கிழக்கு சட்டமன்ற வேட்பாளர் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் நந்தா, செந்தில்வேல், பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் நான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயம் பெறத்தக்க வகையிலே கடந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய கழகப்பணி, ஆட்சிப்பணி இவைகளை கருத்தில் கொண்டுதான் என்னை கழக தலைமை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது. ஆகவே மகத்தான வெற்றியை பெறுவேன். சென்ற முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகள் பெற்று நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்தேன்.